நாடாளுமன்ற தேர்தல்களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் தங்கள் கூட்டணி கட்சிகள் இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட இருக்கும் நிலையில் தமிழக அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தொகுதி பங்கீட்டில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கின்றன. அந்த வகையில் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் சரத்குமார் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதாகவும் நரேந்திர மோடியை மீண்டும் பிரதமராக தேர்ந்தெடுக்க பாஜகவுடன் இணைந்து செயல்பட முடிவு செய்திருப்பதாகவும் அறிவித்திருக்கும் அவர் ஒரு வாரத்திற்குள் மற்ற விவரங்கள் வெளியிடப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் கூட்டணி அமைக்க அதிமுகவுடன் தேமுதிக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு குழு அமைத்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அறிவித்திருக்கிறார். இக்குழுவில் துணைச் செயலாளர் சுதீஷ், அவைத்தலைவர் இளங்கோவன், கொள்கை பரப்பு மோகன்ராஜ், துணைச் செயலாளர் பார்த்தசாரதி ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறார்கள். மக்களவைத் தேர்தல் தொடர்பாக மதிமுக நிர்வாகக் குழுவின் அவசர கூட்டம் நாளை நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருக்கிறார். இந்த கூட்டத்தில் உயர்நிலைக் குழு, மாவட்ட கழக செயலாளர்கள், ஆட்சிமன்ற குழுவினர் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.